சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலம் தண்டிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு தின பேரணி நடைபெற்றது. உருளையன்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேரணி முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை காந்தி சிலை திடலில் நிறைவடைந்தது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போதை எதிர்ப்பு உறுதிமொழியை வாசிக்க மாணவர்கள் மற்றும் காவலர்கள் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர், நாட்டின் எதிர்கால வளர்ச்சி இளைஞர்கள் மாணவர்கள் கையிலேயே இருக்கிறது. தற்போது இளைஞர்கள் மாணவர்களிடம் சில தீய பழக்க வழக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும். குறிப்பாக போதைப் பொருட்கள் நம்மை அடிமையாக்கிவிடும். போதைப் பொருட்களை பயன்படுத்துவோரது உடல் நலம் பாதிக்கப்படுவதுடன் அவர்களது நல்ல சிந்தனையும் அழிக்கிறது. போதைப் பொருட்களின் பழக்கத்திற்கு அடிமையாகாத உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலருடைய லாபத்திற்காக இளைஞர்களையும் மாணவர்களையும் சீரழித்து விடுகின்றனர். பணம் சம்பாதிக்கலாம் என கூறி சிறுவர்களை போதைப் பொருள் விற்க தூண்டுகின்றனர். அது மன்னிக்க முடியாத குற்றமாகும். இளைஞர்களை மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டும் என்றார். நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு கலை நடனமும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், டிஜிபி ஸ்ரீனிவாஸ், சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் விநாயகமூர்த்தி தலைமையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுவையில் அனைத்து பிரிவிலும் மொத்தம் 1205 மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இவர்களுக்கான சிறப்பு கல்வி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், சிறப்பு கல்வியாளர்களை நியமிக்க வேண்டும், 10ஆம் வகுப்பு +2 அரசு பொதுத் தேர்வில் பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கிரைப் எனப்படும் உதவியாளர் எழுதுவதற்கு நியமிக்கப்பட வேண்டும், ஊனம் பாதித்த குழந்தைகளுக்கு சிறப்பு பராமரிப்பு மையங்கள் தொடங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர், மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அமுதசுரபியில் பணியின் போது உயிரிழந்த 6 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அமுதசுரபி கூட்டுறவு பண்டக சாலையில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 6 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமுதசுரபி நிர்வாகி இந்திரமோகன், மேலாண் இயக்குநர் ஐயப்பன், மேலாளர் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் அங்கீகாரம் பெறாத 33 தனியார் பள்ளிகளை மூட பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் அங்கீகாரம் பெறாமல் நடத்தினால் நாள் ஒன்றுக்கு ₹10,000 அபராதம் விதிக்கப்படும் எனவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு குறை ஏற்பட்டால் பெற்றோர் அல்லது பள்ளி நிர்வாகமே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. குடிசை மாற்று வாரியம் மூலம் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட 108 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் நிதி உதவி திட்டத்தின் கீழ் ₹1,65,00,000 நிதி உதவி தொகை வழங்கும் அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 108 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக
1,65,00,000 நிதி உதவித்தொகை வழங்கும் அரசாணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு தலைவருமான செல்வம் இன்று தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் முதல் தவணையாக 2 நபர்களுக்கு ₹1,20,000 வீதம் ₹2,40,000, இரண்டாவது தவணையாக 91 நபர்களுக்கு ₹1,60,000 வீதம் 1,45,06,000, மூன்றாவது தவணையாக 15 நபர்களுக்கு ₹17,50,000 என மொத்தம் 1,65,050,000 பயனாளிகளுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் தவணைக்கு ஏற்ப தொகை வரவு வைப்பதற்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தொகுதியின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட பயனாளிகள் கலந்து கொண்டனர். மக்களவைத் தலைவராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்களவைத் தலைவராக 2வது முறையாக தாங்கள் தேர்வானது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. ஏற்கனவே தங்களது கண்ணியமான அனுபவம் மிக்க செயல்பாடுகளை தேசம் கண்டுள்ளது. ஆகவே லட்சியத்தை அடையவும் மக்களவையில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் பயனுள்ள நிர்வாகத்தையும் உங்களால் தர முடியும். 2வது முறையாக மக்களவைத் தலைவரானதற்கு புதுவை மக்கள் சார்பிலும் எனது சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெண்ணிடம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி ₹13,87,000 மர்ம நபர் நூதனமாக மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி முத்திரையர் பாளையத்தைச் சேர்ந்தவர் லதா, இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையதள வாயிலாக ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் கூறிய செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் பல தவணைகளில் ₹13,87,000 முதலீடு செய்தாராம். அப்போது அவருக்கு லாபம் கிடைத்திருப்பதைப் போல கணக்கில் காட்டியுள்ளது. ஆனால் அதனை அவரால் எடுக்க முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த லதா இதுகுறித்து புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் சுப்பையா சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற பொதுப்பணித்துறை கெடு விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் தரப்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சுப்பையா சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடைபாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 2 நாள் காலக்கெடுவுக்குள் அகற்ற வேண்டும். அகற்றுவதற்கு தவறினால் பொதுப்பணித்துறையினரால் நடைபாதையில் உள்ள கடைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை எந்த மறு அறிவிப்பும் இன்றி அகற்றப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் குறித்து முதல்வரிடம் திருநங்கைகள் அளித்த புகாரில் உண்மை இல்லை என்று இயக்குநர் அலுவலகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மத்திய அரசின் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் விதிமுறைப்படி சுகாதாரத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. HIV தடுப்பு பணிக்கான 4 தொண்டு நிறுவனங்கள், 1 சமுதாயம் சார்ந்த தொண்டு அமைப்பிற்கு விழிப்புணர்வுக்காக நிதி உதவி வழங்கப்படுகிறது. ஆனால் சமுதாயம் சார்ந்த தொண்டு அமைப்பு கடந்த மார்ச்சில் HIV எய்ட்ஸ் தடுப்பு சேவை பணியில் இருந்து தானாக விலகிக் கொள்வதாக கடிதம் அளித்தது. அதில் தங்களது ஊழியர்கள் சரிவர நடத்தப்படவில்லை என கூறப்பட்டது. ஆனால் அது குறித்த விசாரணை நடத்தப்பட்ட போது அவர்களது புகாரில் உண்மை இல்லை என தெரிய வந்தது. தற்போது எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க அதிகாரிகளுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவது சரியல்ல. அனைத்து செயல்பாடும் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவன பிரதிநிதி முன்னிலையிலேயே நடைபெற்று அரசின் ஒப்புதலுடன் செயல்படுத்தப்படுகிறது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு செயல்படுத்த உள்ள 3 குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வைக்க கோரி புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பங்கேற்றார். இந்திய தண்டனை சட்டம் 1860, இந்திய சாட்சிய சட்டம் 1872, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1983 ஆகிய சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இவற்றிற்கு மாறாக
மத்திய அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023, இந்திய சிவில் பாதுகாப்பு சட்டம் பாரதிய நியாயா சன்ஹிதா 2023, இந்திய நியாய சட்டம் பாரதிய சாட்சிய அதிநியம் இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டங்களை ஜூலை 1 அமலாக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வழக்கறிஞர்கள் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சட்ட அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க கோரி கடந்த சில மாதங்களாக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயில் முன்பு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் ரேஷன் கார்டுகளுக்கு தரமான அரிசி அல்லது தற்போது வழங்கப்படும் பணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். அவர் அளித்துள்ள மனுவில் புதுவையில் தற்போது 3.60 லட்சம் சிவப்பு அட்டைதாரர்களும் 1.80 லட்சம் மற்றும் 25,000 AAY அட்டைதாரர்களும் உள்ளனர். இவர்களில் 2.5 லட்சம் சிவப்பு அட்டைதாரர்கள், 1.55 லட்சம் மஞ்சள் அட்டைதாரர்கள் அரிசிக்கு பதிலாக பணம் பெற்று வருகின்றனர். அரிசி விலை உயர்வால் அரசு வழங்கும் பணத்தின் மூலம் போதிய அரிசியை வெளியில் வாங்க முடியாத நிலை உள்ளது. ஆகவே தரமான சாப்பாடு அரிசியை அரசு வழங்க வேண்டும். இல்லை என்றால் அரிசிக்கான பணத்தை சிவப்பு அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 1,000 மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 500 உயர்த்தி வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாட்டு நலப்பணித் திட்ட சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளியின் முதல்வர் திருமதி எழில் கல்பனா அவர்கள் தலைமை தாங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் ஏ கண்ணன் மற்றும் உதவி ஆய்வாளர் ஜே ஜெயபிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போதைப்பொருள் விழிப்புணர்வு பற்றி மாணவர்களிடையே விளக்கினார். பின்னர் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை தலைமை காவலர் திரு விமல் அவர்கள் கூற மாணவிகள் பின்பற்றி உறுதிமொழி எடுத்தனர். இறுதியாக பொறுப்பாசிரியர் வேதியியல் விரிவுரையாளர் திரு செம்பியன் அவர்கள் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர்கள் திருமதி தெய்வகுமாரி மற்றும் அன்புமொழி ஆகியோர் செய்திருந்தனர். இதில் காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள சாராய கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சுத்துக்கேணி பிரதான சாலையில் சாராய கடை உள்ளது. இதன் அருகே கோயில், குடியிருப்புகள், தொழிற்சாலைகள் மற்றும் பேருந்து நிறுத்தமும் உள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருப்பதால் சாராய கடை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் கலால்துறைக்கும் அரசுக்கும் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் வருகிற 29 இந்த சாராய கடை மீண்டும் ஏலம் விடப்பட உள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் 1-2 சுத்துக்கேணி 4 முனை சந்திப்பில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளையும் புதுவை அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் இன்று முதல் ஜூலை 3 வரை ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும்.
நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை முதல் ஜூலை 3 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொலம்பியாவின் வடக்கு பகுதியில் உள்ள அட்லாண்டிகோ மாகாணத்தில் சிறிய ரக விமானம் விழுந்து நொறுங்கியது. சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் அங்கு திரண்டனர். உடனடியாக இது பற்றி அவசர உதவி எண் மூலம் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபோது விமானத்தில் இருந்து 2 உயிரிழந்தது தெரிய வந்தது. அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மோசமான வானிலை காரணமாக விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கலாம் என்று மாகாண காவல்துறை தலைவர் ஜான் உர்ரேயா தெரிவித்தார். அட்லாண்டிகோ மாகாணம் மற்றும் சுற்றியுள்ள சில பகுதிகளில் அதிக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள 9 T20 உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் 2 அணி எது என்பதை நிர்ணயிக்கும் ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. இதில் இந்திய அணி இதுவரை விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருப்பதால் அரையிறுதியில் கூடுதல் நம்பிக்கையுடன் களமிறங்க உள்ளது. முன்னதாக இந்த தொடரில் முதல் முறையாக தொடக்க ஆட்டக்காரராக விளையாடி வரும் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான விராட் கோலி பெரிய அளவில் ரன் குவிக்க முடியாமல் திணறி வருகிறார். இதற்கு அவர் தொடக்க ஆட்டக்காரராக விளையாடி வருவதே காரணம் என்று பலர் குறை கூறி வருகின்றனர். அதேவேளை மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான கேப்டன் ரோஹித் சர்மா அயர்லாந்துக்கு எதிரான முதல் போட்டியிலேயே அரை சதம் அடித்து நல்ல துவக்கத்தை கொடுத்தார். அதற்கடுத்த போட்டிகளில் கொஞ்சம் தடுமாற்றமாக செயல்பட்ட அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிரடியாக விளையாடி 92 ரன்கள் குவித்தார். இந்நிலையில் பொதுவாகவே ஆக்ரோஷமாக கொண்டாடக்கூடிய விராட் கோலி எளிதில் 150-250 கிலோ தூக்கி விட்டாக இருப்பதால் நன்றாக விளையாடுவதாக கபில் தேவ் தெரிவித்துள்ளார். ஆனால் தன்னுடைய வரம்புகளை அறிந்து செயல்படுவதில் விராட் கோலியை விட ரோஹித் சர்மா சிறந்தவர் என்று கபில் தேவ் தெரிவித்தார். அதனால் ஒரு பேகை வைத்துக் கொண்டே ரோஹித் சர்மா அசால்ட்டாக பெரிய சிக்சர்களை அடிப்பதாகவும் கபில் தேவ் தெரிவித்தார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.